ஸோ அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம வந்து ஆங்கிலோ டூ ஃபஸ்ட்டு ஆப் அப்ளிகேஷன் எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கணும். இது வந்து நம்ம மூன்று கமாண்ட் மூலமாக நம்ம வந்து சாத்தியம் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம வந்து ஆங்குலர் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு சர்வர் ஒன்று தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நோடு ஜேஎஸ் அப்படின்ற ஒரு மென்பொருள் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு விண்டோஸ் இல்லை உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏற்றதுக்கு மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்னோடது வந்து விண்டோஸ்னால நான் விண்டோஸ்க்கு நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய மிஷினில் ஆல்ரெடி வந்து நோட் ஜேஎஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் இது எனக்கு தேவைப்படாது. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையா நான் அதை பார்க்குறதுக்கு நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நான் செக் பண்ணிப்பாங்க. ஸோ நோட் ஐபன் வி நான் கொடுத்தேன்னா என்கிட்ட வந்து வெர்ஷன் 6 வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது எதுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா என்னோட NPM அப்படின்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது. நோட் பேக்கேஜ் மேனேஜர்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்து எனக்கு வேணும். எதுக்குன்னா இந்த கமாண்ட் மூலமாக தான் நான் வந்து அடுத்து வரப்போகிற ஆங்குலர்ஜேஸ் அப்ளிகேஷன் தேவையான கோடை வந்து நான் இன்ஸ்டால் பண்ண முடியினால. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கோடு வந்து என்ன கமாண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPM இன்ஸ்டால் அப்படின்னு போட்டு angular/li அப்படின்ற லைப்ரரி ஃபைல்ஸை நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். இது எதுக்குன்னு அப்படின்னா இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் தான் நம்ம எழுத போகிற டைப் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜை கம்பைல் பண்ணுறதுக்கான டிபெண்டிங் லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்ம எழுதுகிற டைப் ஸ்கிரிப்ட் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாவா ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கம்பைல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் வந்து லைப்ரரி ஃபைல்ஸ் தேவைப்படும். ஸோ அடுத்து இதை ஆல்ரெடி நான் என்னோடய குளோபலாக நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ நான் பண்ணலை. ஸோ இது வந்து கொஞ்சம் சில கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் போகலாம். சப்போஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் இன் பிட்வீன் ஏதாவது இன்ட்ரப்ட் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இம்ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ண மறுபடியும் அன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து எனக்கு ஒரு நியூ ஆப் வந்து செட்டப் பண்ணும். அந்த ஆப் எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு சின்ன கமாண்ட் இஸ் என்ஜி நியூ. உங்களோட அப்ளிகேஷனில் பேர் கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ அப்ளிகேஷன் வந்து செட்டப் ஆகிடும். ஸோ அது வந்து அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டி ட்ரைவுக்கு நான் போயிட்டு என்னோடய ஃபோல்டருக்கு நான் போயிடுறேன். உங்களுக்கு எந்த ட்ராவல் ஃபோல்டர் வேணால் நீங்கள் அப்ளிகேஷன் செட்டப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து இந்த கமாண்டான என்ஜி நியூ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்பேஸ் விட மாட்டேங்க உங்களோட அப்ளிகேஷன் பேர். ஸோ ஃபஸ்ட் நியூ அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் அந்த எல்லா ஃபைல்ஸும் வந்து இங்கே வந்து செட்டப் ஆகிடுங்க. தட் மீன்ஸ் நம்மளோட கோர் லைப்ரரியிலேருந்து எடுத்து இங்கே வந்து இந்த ஃபைல் செட்டப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டர் வந்து உங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க அந்த ஃபோல்டரில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் உங்களுக்கு. சிவாக்குள்ளே நான் வந்து ஆங்கிலோக்குள்ளே போயிட்டு என்னோடய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒன்று இதை பார்த்தீங்கன்னா நிறைய டிபெண்டிங் லைப்ரரிஸ் வச்சுருக்கோம். இதில் நம்மளோட வேலைப்பாடு வந்து இங்கே சோர்ஸ் ஃபோல்டர் தான் இருக்கும். நம்மளுக்கு இதில் தான் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எக்ஸ்டிஎம்எல். ஸோ எல்லா ஃபைலும் எல்லாரோட ப்ரோக்ராமிங் வந்து இதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்னு எக்ஸ்டிஎம்எல் ஃபைலை தான் அட்டாச் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது மூலமாக நீங்கள் எல்லா காம்போனன்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இதுவும் கூட நீங்கள் வந்து இது நடுவில் இன்டரப்ட் ஏதோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நீங்கள் ரன் பண்ணும்போது எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஆங்குலர் டூ அப்படின்னா என்ன அப்படின்னா ஆங்குலர் டூ வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிபெண்டிங் அப்பான் காம்போனண்ட்டை பற்றி நடக்கிற ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் வேணும்னாலும் சரி ஒரு சைட் பார் வேணும்னாலும் சரி ஒரு காம்போனண்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது எதனால் அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் ஒரு கோடு வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கும் ஒரு காமன் இடத்துல இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஒவ்வொரு தேவையான பேஜில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஜேசான் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். இதில் என்னென்னா நீங்கள் தேவை நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற கமாண்ட் எல்லாமே வந்து அதில் வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கமாண்ட் வந்து இன்டர்னலாக அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அது மோரோவர் அதுக்கு டைப் ஸ்கிரிப்ட்ன்ற லாங்குவேஜை கம்பைல் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஸோ ஆங்குலர் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎம் கமெண்ட் வந்து வந்து முக்கியத்துவம் எது கொடுக்குறோன்னா, இந்த என்பிஎம் கமெண்டில் வந்து எல்லா கமெண்டோட ப்ராப்பர்ட்டி வந்து அதை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்பிஎம் கொடுத்தீங்கனாலே ஸ்டார்ட் இல்லை என்பிஎம் நியூ அப்படின்னு கொடுத்தனாலே அது இன்டர்னலாக போயிட்டு என்ஜி அப்படின்ற கமெண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ என்பிஎம்குள்ளே வந்து அவங்க போய் செக் பண்ணுறது வந்து பேக்கேஜ் டாட் ஜேசான் பேக்கேஜ் வந்து செக் பண்ணும், அது போய் உள்ள இருக்க இன்னர் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் டாட் ஜேசான் இருக்கும், நான் வேணால் உங்களுக்காக அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஆப்பில் ஓப்பன் பண்ணால் பேக்கேஜ் டாட் ஃபைலை வந்து நான் வந்து எடிட் பண்ணி காட் பண்ணுறது. தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ ஆங்குலர் கால் காமன் அப்படின்றது ஒரு காமன் ஒரு ஹெச்டிபி ரெக்வஸ்ட் பண்ணுறது இல்லைங்களா. அடுத்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் கம்பைலர், இதுதான் வந்து நம்ம ஒரு நம்ம ஆங்குலர் கம்பைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து. ஸோ அந்த முக்கியமான ஒரு லைப்ரரி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் கோர். ஸோ இது வந்து எல்லா ஒரு பேசிக் ஒரு ப்ரோக்ராம் கூட இந்த கோர் லைப்ரரி வந்து இருந்தாகும். அடுத்து வந்து ஆங்குலர் ஃபார்ம் அப்படின்றது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுப்பீங்க நீங்கள். ஸோ அந்த இன்புட்ஸ் வாங்குறதுக்கு லைக் ஒரு ஃபார்மில் டேட்டா வாங்குறதுக்கு ஒரு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம்ன்ற லைப்ரரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஹெச்டிடிபி. ஸோ இது வந்து நம்ம ஒரு சர்வீஸை ரெக்வஸ்ட் பண்ணுறோம், வெளி சர்வரையோ இல்லை தேர்ட் பார்ட்டி சர்வரையோ இல்லை நம்ம யூஸ் ரெடி பண்ண ஒரு சர்வரே ரெக்வஸ்ட் பண்ணோம்னா நம்ம ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரோட்டோக்கால் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு லைப்ரரி நமக்கு நமக்கு இன்க்ளூட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கணும் நம்மளோட அப்ளிகேஷன்ஸில். அடுத்து வந்து பிளாட்ஃபார்ம் ப்ரௌசர் வந்து இதுவும் இன்னொரு அத்தியாவசியமான ஒரு ஒரு லைப்ரரி ஃபைல்ஸ் தான், இதுவும் எல்லா ப்ராஜெக்ட்லையும் உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து ப்ரௌசர் டைனமிக் அப்படின்னா நம்ம எல்லா ப்ரௌசருக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இந்த ப்ரௌசர் டைனமிக் லைப்ரரி வந்து கூப்பிட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரவுட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ரவுட்டரை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ரவுட்டரை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, ரவுட்டர் வந்து ஒரு 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 பேஜ்லேருந்து ஒரு பேஜ் நேவிகேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற விஷயத்தை சொல்கிறது தான் ரவுட்டர். இந்த ஆங்குலர் டூக்கு வரத்து ரீசனே வந்து ரவுட்டர் கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா என்ஜி சர்வ் ஐபன் ஓப்பன் அப்படின்ற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சாரி, இன்ஸ்டால் என்பிஎம் இன்ஸ்டால் என்பிஎம் இன்ஸ்டால் அந்த எக்ஸிக்யூ அந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணால் எல்லா ஃபைல்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டே கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து என்ஜி சர்வ் ஐக்கன் ஓப்பன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. என்பி இன்ஸ்டால் சர்வ் சேவ்ஸ் ஆங்குலர் சிஎல்ஐ வந்து கேட்குது, அது நான் அதையும் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த டீட்டெயில் நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது, இன்னும் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம டீப்பாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஆர்சி அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் லைக் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அது
ஸோ இதில் வந்து பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப் ஐஃபோன் ரூட் அப்படின்ற ஒரு டேக் உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள். அந்த டேக்ஸ் என்ன பண்ணும், அந்த டேக்ஸ் என்ன மாதிரி டேட்டா உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது பார்க்கணும்னா நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஸோ இது இந்த டேக்ஸ் எங்கே இருக்கும், இது எப்படி ரெடி ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் ஆல்ரெடி சொன்னேன் காம்போனெண்ட் வந்து பேக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே, தட் இஸ் எம்விசி எல்லா காம்போனெண்ட்டும் ஒரே ஃபோல்டரில் வச்சு அதை வந்து ரீயூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நான் வந்து டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு ஃபைல், தட் இஸ் ஆப் டாட் காம்போனெண்ட் டாட் டிஎஸ் அப்படின்ற ஃபைல் ஒன்று இருக்கு, இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட்னு அப்படி ஒரு ஃபைல் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா, இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்போனன்ஸ் இங்கே இருப்பாங்க. ஸோ காம்போனன்ஸ்லாம் ஒன்றும் இங்கே வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒரு கோடிங் இருக்காது. நம்ம நார்மலாக ஒரு ஒரு ப்ரோக்ராம் என்ன ஒரு கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் இங்கே டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க, அதை இவங்க வந்து காம்போனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்குலர் ஆங்குலர் டூவில். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் டாட் ரூட் அந்த டேக் பார்த்தோம்ல, அந்த டேக் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு ஜேக்குடியில் செலக்டார் யூஸ் பண்ணுவோம்ல, ஐடியை வச்சோ ஒரு கிளாஸை வச்சோ செலக்டார் யூஸ் பண்ணி அந்த ஐடியில் நான் என்ன ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயம் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆங்குலர் டூவில் செலக்டார் இங்கே டிஃபைன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த எக்ஸ்டர்னல் கண்டென்ட் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா. ஸோ நம்ம நார்மலாக ஆப் டாட் காம்போனன்ட் டாட் எக்ஸ்டிஎம்எல்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ஃபைல் நம்ம இங்கே வச்சுருக்கோம். அந்த ஃபைலில் டேட்டாலாம் எழுதிருக்கும், என்னெல்லாம் இருக்கணும், இமேஜ் இருக்கணும், ஸோ என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே எழுதிட்டு பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அங்கே காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம டேட்டா வந்து அப்படியே காட்ட போட்டில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணி ஓ நம்ம கஸ்டமைஸ் கஸ்டமர் ஒரு வேல்யூ ஆட் பண்ணி நம்ம காட்ட போகணும் உங்களுக்கு. ஓகே ஒன்றுனா இன்ஸ்டால்கே வரும் உங்களுக்கு அங்கே சிஎல்ஐ இதை வந்து கம்பைல் பண்ணுறதுக்கான லைப்ரரி ஃபைல்ஸ் மீன் பண்ணுறது. ஓகே இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நான் ரன் பண்ண போகிறேன் சர்வ் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் அப்படின்ற ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுமோ நம்ம சர்வர் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம எழுதிருக்க எல்லா கோடு கம்பைல் ஆகிட்டு அவுட்புட் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து நான் எம்பிஎம் 7 ஆச்சு பண்ண ஓப்பன். ஓகே ஸோ இப்போ வந்து உங்கள் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து லோக்கலோஸ் 4000 இந்த கமாண்ட் மூலமாக அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த போர்ட்டில். ஸோ நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்கள் கமெண்ட் உங்களுக்கு உங்களுக்கான தேவையான டேட்டா வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் எனக்கு வந்து ஒரு வேறு கண் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஐ கேன் எடிட். ஸோ இந்த இடத்துல வெல்கம் டு டைனமிக் ஒரு டேட்டா வேணும்னா இந்த டபுள் கிளஸ் போட்டு நான் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே தமிழ் ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், முதல் மென்பொருள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் இங்கே பதிக்கலான்னு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் அந்த வேரியபிளில் ஆப்புன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னோடய வார்த்தையை நான் இங்கே கொடுப்பேன் சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகிடுது உங்களோட கண்டென்ட் இங்கே. ஸோ நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணனா கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே மாடிஃபை பண்ண இந்த சர்வர் வந்து கம்பைல் பண்ணி உடனே அந்த அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஒரு எளிமையான ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் எப்படி ரெடி பண்ணது பார்த்தோம். இனி வர வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம சர்வீஸு கால் பண்ணுறது, ரவுட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, இது மாதிரி விஷயத்தை நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோலாம் பார்ப்போம். நன்றி.